தாயி, எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன கணக்கு ஐயா? எப்படி சௌக்கியமெல்லாம்? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிட்டோம். வழக்கம் போல ஐயா வந்திருந்து திருவிழாவை நல்லபடியா நடத்தி தரணும். கணக்கு, வர வர எனக்கு உடம்புக்கு முடியல. கணக்கு பிள்ளையா, காபி குடிங்க. கூட வந்திருக்கிறவங்களே நீங்களும் குடிங்க. ஐயா நீங்க? அவருக்கு மருந்து சாப்பிடுறக்கே நேரம் இல்ல. கணக்கு, வயசாயிடுச்சு இல்ல, உடம்புக்கு சரியில்லை. தம்பி ராஜுவை அனுப்பி வைக்கிறேன், கூட இருந்து பாத்துக்கங்க. சரிங்க, அப்ப நாங்க வர்றோம் ஐயா. நல்லது ஐயா. வர்றோம் தம்பி. இந்த வருஷ திருவிழாவுக்கு நீதான் போகணும். அப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி? மாமா, அத்தா நல்லா வளர்ந்துட்டாரே தவிர அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லதா? உனக்கு மட்டும் ரொம்ப தெரியமாக்கும். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு பொண்ணுக்கு முதல்ல புடவை கட்ட தெரியணும், அப்புறம் கொஞ்சமாவது வெக்கப்பட தெரியணும். இந்த ரெண்டுமே உனக்கு தெரியாது. பாருங்க மாமா. அப்பா அப்பா, கொஞ்ச நேரம் உங்களால ஒத்துமையா இருக்க முடியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படித்தான் காலம் பூரா வாழ போறீங்களோ? வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. பொம்பளைகளை ஒத்துக்குமா? Thank you.
சொன்னாமா? சொன்னவன் யாருடா? நாகமணியும் குள்ளமணியும் என்னை வம்பு கிழித்து நம்ம கூட்டத்தையே தரக்குறா பேசிட்டாங்க தலைவரே. அப்படியா? நம்ம கூட்டத்தை கண்டு பெரிய மனுஷங்க எல்லாம் பயப்படுறாங்க. இந்த பொடி கழுதிங்களுக்கு இவ்வளவு திமுறா தலைவர? அதோ போறானுங்க ரெண்டு பசங்க, கூப்பிடுறான் அந்த நாய்களை. தலைவனா தலைவன், எவன்டா அவன் தலைவன்? வர முடியாதுன்னு போய் சொல்றான். அப்படியா போகடா, நல்லா அடிக்கடா, ரத்த வராம புத்தி மட்டும் வர மாதிரி நேர்க்காடிங்க. சரி தலைவர வாங்கடா. பசங்க இனிமே இந்த ஜென்மத்துக்கு நம்ம வழிக்கு வர மாட்டானுங்க. சோப்பிடுங்க. அந்த பச்சை தாவணி அழகால. ஏங்க அந்த பக்கத்துல இருக்க பூ போட்டு போடுவேன், அது கூட அழகா இல்ல கண்ணம்மா? நம்ம சின்ன பண்ணையாரு இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அவரு எங்கேயும் பாப்பாரு, எதையும் செய்வாரு. ஏன்னா அவர் பண்ணையார். நீ உன் வேலை பாரு. டேய் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு இழுக்கிற சக்தி இருக்குடா. கழுத்துல என்ன காந்த கல்லையா கட்டியிருக்கா? அடச்சி சிங்காரம், அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன, எங்க இருக்கா? உடனே கண்டுபிடிச்சாகணும். மறுபடியும் ஒரு தடவை தான் ஏமாந்து விட்டுட்டேன், இனிமே விட மாட்டேன். பாடாத ஏ கற்பண்ணே, ஏ சிங்காரண்ணே. ஏமா இந்தா இந்தா மோ சவுரி. யோ சாப்பு. அது நீயே தேச்சு குடி. அம்மா என்னடா அது இங்க கூட? எனக்கு சவுரி ரொம்ப சவுரியமா போச்சுல்ல. ஹலோ யாரு? ராஜுவா? ஆமாப்பா ராஜு தான் பேசுறேன். நல்லா இருக்கேன்பா. திருவிழாவெல்லாம் நல்லா நடக்குதா? நடக்குதுப்பா. இன்னைக்கு கூட ஒரு விகட கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரிடா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற? நம்ம கணக்கு பிள்ளை வீட்டுல இருந்து
செஞ்சு அனுப்புறாங்க. சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்க. சாந்தி பேசுறாளாம், பேசு. அத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்க. ஆமா, இப்ப என்ன டிரஸ் போட்டிருக்க? மினி ஸ்கர்ட் போட்டிருக்கேன். மினி ஸ்கர்ட்டா? ஆமாத்தா, பட்டி காட்ல இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆமாமா, இங்க எல்லாம் பொம்பளைங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் புடவை தான் கட்டிக்கிறாங்க. சரி சரி, வச்சிடுறேன். தலைமை இல்லாத நல்ல சமயம், அடிச்சு நொறுக்குங்கடா. வாங்கடா. Thank you.
வசந்தி. என்னங்க? வசந்தி. சொல்லுங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா தைரியம் வரல. என்ன சிரிக்கிற? நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன், மனசு வரல. எனக்கு தைரியம் வரல, உனக்கு மனசு வரல. ரெண்டு பேருமே சொல்லத்தான் நினைக்கிறோம். நான் வரேன். ஹலோ ஹலோ, அடடே சௌரி திருடே. நான் இல்ல. என்ன உடம்பெல்லாம் தகுதி? வயக்காட்டுல போத்துட்டு உழுந்துட்டேங்க. பாத்து வந்துருக்க கூடாது. பாத்திட்டே வந்ததுனாலதான் உழுந்துட்டேன். ஏங்க ஆத்துக்கு வழி எதுங்க? கிண்டலா, அன்னைக்கு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஆத்துக்கு வழி கேக்குறீங்க? ஓ, அத ஆறா? கொஞ்சமா தண்ணி இருந்ததுனால நான் குளம்னு நினைச்சிட்டேங்க. நினைப்பீங்க நினைப்பீங்க, நினைக்க மாட்டீங்க. உங்க ஊர்ல குளம் இவ்வளவு நட்டுக்கு இருக்குதா? ஏங்க என்னங்க, நீங்க ஆத்துக்கு தானே போறீங்க? ஏன் அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே போலாமேனு தான். யோ பட்டனா, இது பட்டிக்காடு, கொஞ்சம் பாத்தே நடந்துங்க, இல்ல பட்டா கலண்டு போகும். நான் என்ன கட்ட வேண்டியா? போய் தகுதிய கழுவுங்கற. கண்ணம்மா. என்ன வசந்தி? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. வாய உட்காந்து பேசலாம். உட்காந்தாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. அட சும்மா சொல்லுண்ணா. ஆமா, நம்ம சின்ன பண்ணியார பத்தி என்ன நினைக்கிற? நான் ஒண்ணும் நினைக்கலையே. நீ ஏதாவது நினைக்கிறியா சொல்லு. அதுக்கு இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. இல்ல அவர் நல்லவரு தான், அதுக்கு என்னப்போ? அவரு அவரு புரியுது புரியுது சொல்லு. அவரு என்ன விரும்புறாரு கண்ணம்மா? அவரு உன்ன விரும்புறாரா? எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறியே வசந்தி. விதைச்ச வெள்ளாமைய வெள்ள அழிச்சுட்டா விதைச்சவனுக்கு வருஷம் பூரா கஷ்டம், காதலிச்சவன் கைவிட்டுட்டா கன்னி பொண்ணுக்கு காலம் பூரா கஷ்டம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. வசந்தி. என்ன சிந்தனை? ஒண்ணும் இல்ல, 16 வயது நிலைன்னு ஒரு படம் பார்த்தேன், அதுல மயிலேன்னு ஒரு ஏழு பொண்ணு. அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. அப்புறம் அந்த பொண்ண அந்த டாக்டரும் விரும்புறான், அந்த பொண்ணும் விரும்புறான். அப்புறம் நல்லா ஆடி பாடி கூத்தடிச்சிட்டு கடைசியில அந்த டாக்டர் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சொல்றேன், நீ ஒரு பெட்டி கடைக்காரியோட பொண்ணு, நானும் ஒரு பெரிய டாக்டர், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆமா, அவன் போனதுக்கு நீயே அழுவுற. சரியான அசடு வசந்தி. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம். நீ தைரியமா இரு. என்னது உலகைய கால போட்டியா? ஏன் எங்க வந்து கத்துற? வைத்தியர் வீடு தானுங்களா? ஆமா. வைத்தியர் இல்லீங்களா? இல்ல. தெரிஞ்சுதானே வந்த? கால் அடிபட்டு பொத பொதன்னு வீங்கி போச்சு. என்ன கேட்டா? இந்த கால. இந்த காலா? உள்ள போகும்போது அந்த கால பிடிச்சிருந்தீய? நம்புங்க, சத்தியமா இந்த கால தாமா. இந்த கால தானா? சரி சரி, எங்க அடிபட்டு இருக்கு? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது வெக்கமா இருக்கா? தச்சை வைத்தியம் பாக்குறவங்க கிட்ட வியாதி சொல்ல வெக்கப்பட்ட அப்ப எப்படி மருந்து வச்சு கட்டுறது? எங்க அடிபட்டு இருக்கு? இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. அட என்னையா ஒரே அடியா மேல போற? இங்கயா? ஏய் கத்துற, வலிக்குது. என்ன அடிபட்ட இடத்துல அடையாளமே தெரியல? உள்காயம். உள்காயமா? நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க பட்டணத்துக்காரவங்க. என்ன கீரையா? மிளகா. ஆ,
கைப்பட்ட உடனே என் வலியெல்லாம் பறந்து போச்சு. என்னாச்சு? சினிமா படத்துல கதாநாயகன் கதாநாயகி கைய புடிச்ச உடனே இப்படித்தான் பின்னால் இருந்து எவனாவது பாடுவான். நம்ம பணமே கொடுக்கலையா? நாயர் டீ கொடுக்க முடியாது சொல்லிட்டான் தலைவர். அப்படியா நாயர்? உனக்கு நேரம் நல்லா இல்ல. வரணும் குட்டி வரணும். எந்த இத்தனை தாமதம்? ஆளுங்க ஒதுங்குற நேரம் பார்த்துதானே வரணும். சீக்கிரம் டீ போடியா. இருக்கி எந்த அவசரம்? நீண்ட கண்ணு சிலுக்குண்ட கண்ணு போல போதையாயிட்டு உண்டு. நான் எந்த செய்யும் குட்டி? இந்த ராத்திரி நீ தீட்சியாயிட்டு இவ்விட தண்ணே வரணும். எந்தா குட்டி தலைவனும் வேண்டா. இனி நீ போலீஸ் தண்ணே குடிச்சால் மதி. குட்டி எந்த இவட சூடு? ஓ ஹோலிக்ஸோ குட்டி, எனக்கு இவட ஒரு முத்தம் தந்தால் மதி. இந்த யா சீக்கிரம் குட்டி நீ போய்க்க போய்க்க. சரி வா வா. ராமோ என்ன பிள்ளை வர? அக்காவுக்கு வெக்கமே இல்ல, கோபம் மட்டும் நிறைய இருக்குடா. நாயர் எந்த மோனே, காதல் பண்றது தப்பு இல்லையா? ஆனா ரகசியமா பண்ணு. ஏதோ இனி இனி நான் உஷாராய்ட்டு இருக்கும். நாயர் எந்த மோனே, நாளைக்கு நம்ம பசங்க வந்தா நான் பைசா மேடிக்க அமைச்சாயா கொடுக்கும். பத்தியா உன் புத்திய காமிச்சிய, ஹார்லிக்ஸ் போட்டு அனுப்பியா? ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் தானே, நான் இட்டு தரா. பைசா மேடிக்காம ஈ வானரங்களுக்கு நான் ஹார்லிக்ஸ் இட்டு கொடுத்தெங்கில் பாலக்காட்டுக்கு மாதவனாயர் நடந்ததுன்னே போகணும். எட்ட குருவாயிரப்பா நீ தன்னே ரட்சிக்கணும். அம்மா வசந்தி. என்னப்பா? நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர்றேன், முனுசாமி வருவான். சின்ன பண்ணையா இருக்கு, கொஞ்சம் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிருமா? சரிப்பா. மறந்துட போற. ஐயோ வாங்க 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 வாங்க, நாங்க நினைச்சா நீங்க வந்துட்டீங்க. வசந்தி, அப்ப நீ உங்க கணக்கு பிள்ளைதான் எங்க அப்பா? அப்படியா? அப்பா வீட்ல இல்ல, அதான் நான் வந்தேன். அம்மா உங்க கூட இருக்காரே, அவர் யாரு? சிங்காரமா, எனக்கு வேலைக்காரனும் அவன்தான், நண்பனும் அவன்தான், ரொம்ப நல்லவன்.
கண்ணமா எங்கீங்க காணோம் இரு வர வசந்தி இங்க வந்து பாரு அம்மா ஜடையில யார் ரிப்பனை வச்சு கட்டுறீங்க என்ன ரிப்பனை வாங்கி இடுப்புல கட்டிக்குவாங்க ஏன் வளர்ற வசந்தி பசிக்குது வாங்கி சாப்பிடலாம் மேஜையில் ஏதோ ஒன்று குறையுது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் சரியா வசந்தி நீ அழகா மட்டும் இல்ல எதையும் சுலபமா புரிஞ்சுக்கிற புத்திசாலியாவும் இருக்க உன் மனைவி அடைய போறேன்னா நிச்சயமா ஒரு அதிர்ஷ்டசாலி தான் சரியான சூரிய கிரகணத்துல பிறந்ததுங்களாச்சே பாத்துட்டானுங்களே ஒரு கூட தண்ணி குடிச்சு அடப்போ இவனிட்டு தனியா விட்டு போறிய என்ன மச்சான் மச்சானா என்ன விளையாடுறியா இல்ல மச்சான் அக்கா கூட நீங்க விளையாடுறத பார்த்தோம் அதான் மச்சான் கூப்பிட்டோம் ஏண்டா கிண்டலா பண்ற இல்ல மச்சான் எங்ககிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறமா காதலிங்கன்னு சொல்றோம் உங்ககிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கணுமா எதுக்குடா காதலிக்கிறதுக்கு மச்சான் ஓ காதலிக்கிறதுக்கு லைசன்ஸ் புள்ள பெற்றுக்கிட்டா ஒண்ணு இல்லையாடா ஏய் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது உங்களை என்ன செய்யறன்னு பாருங்க பச்சாக்கலாம் தலைவரே பட்டணத்தை படிய மாட்டோம் போல இருக்க படிய வச்சு கட்டம் போடுறான் யாருகிட்ட உன் வேலைய காட்டுறேன் ஏய் இப்பவாவது நான் யாருன்னு தெரியுதா நானே கில்லடிக்கு கில்லடி ஏங்கிட்டியா பிளாக்மெயில் பண்ற பிளாக்மெயில் தம்பி இவனை என்ன செய்யலாம் சொல்லுங்க நான் புருஷனா போட அருமை நண்பர்களே நமது இந்த கிராமத்தில் இதுவரை சுதந்திரமாக தொழில் செய்து வந்தோம் இப்பொழுது நமக்கு ஒரு எதிரி முளைத்திருக்கின்றான் அவன் நம் தொழிலுக்கு உள வைப்பதோடு என்னை அவமானப்படுத்தி விட்டான் சொல்லுங்க அடக்கி விடுகிறோம் அது முடியாத காரியம் நம்ம ஊர் பண்ணையாரின் மகன் அவன்தான் நமக்கு எதிரி பண்ணையார் பிள்ளையா பண்ணையார் பிள்ளை கிட்ட நம்ம மோத முடியுமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல அவனை பழி வாங்கிய தீரன் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை நீ என்ன முத முதல்ல பார்த்த போது என்ன நினைச்ச ஒண்ணும் இல்ல போய் சொல்லாத நீ என் மேல ஆசைப்படல ஒண்ணும் இல்ல சரி போகட்டும் இப்ப நீ என்ன நினைக்கிற ஒண்ணும் இல்ல மறைக்காத வசந்தி இவ்வளவு தூரம் பழகிட்டுமே நாளைக்கு நம்மள நட்டாத்துல விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு நீ நினைக்கல ஒண்ணும் இல்ல என்ன ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே 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 இல்ல அப்படின்னா எல்லாருமே இருக்குன்னு அர்த்தம் எப்படி நம்ம ஜோக்கு பாத்தியாடா பார்த்தேன் தலைவர வேலைக்காரனுக்கு கண்ணம்மா எஜமானுக்கு வசந்தி ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க யார் யா வீட்டுல பட்ட பகல கதவு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறது ஆம் பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிற தலைவன் தான்
மரியாதைய பேசியா, பீடிக்கு நெருப்பு வேணும், பத்தி பட்டி வச்சிருக்கியா? அஜிஷோ, டேய், உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? நீயும் உன் எஜமானும் தாயா புத்தி கிட்டு அலையறீங்க. ஏண்டா, உனக்கு என்ன ஆச்சு? ஊமத்தங்காய தின்னுட்டியா? ஏண்டா இப்படி உளறற? வா அண்ணாத்த வா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் நல்ல ஜோடியா தான் பிடிச்சிருக்கீங்க. சின்னையா, பையன் என்னென்னமோ சொல்றானே. யோ, வத்தி பட்டி கட்டல. அப்பா, புகைய ஊதுறது மரியாதை ரொம்ப குறையுது. பார்த்து ஊதுப்பா. அது கிடக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்களை கனெக்ட் பண்றீங்க. காதல் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணுங்க கதி என்ன ஆகும், அதை நம்ம யோசிக்கணும். அப்புறம் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும், அதை நம்ம யோசிக்கணும். அத்தோட இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும், அதை நம்ம யோசிக்கணும். தம்பி சொல்லுங்க. அண்ணாத்த, அதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். நமக்குள்ள ஒத்து போயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நீ சொல்றது சரின்னு நாங்களும் நினைக்கிறோம். அப்புறம் என்ன கவனிக்கிறது? தேவைப்படும் போது நானே வரேன். குட் பாய். சிங்காரம், கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆட ஆகணும்? வேற வழியே இல்லை சின்னையா. தலைவன் வழியே
என்னம்மா நீ பாட்டுக்கு திருவிழா முடிஞ்சு போச்சுன்னு பட்டணத்துக்கு போற கவலைப்படாத நம் காதல் காலத்தால் அழியாது அந்த கதையெல்லாம் வேண்டாம் எங்க அப்பா அழிச்சிட்டு வர போல இருக்கு ஏன் எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு மச்சான் இருக்காராம் ஆரம்பிச்சிருவீங்களே ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கீங்கன்னு பின்னால சுத்துனா சிங்கப்பூர்ல மச்சான் இருக்கா ஜெர்மன்ல மாமா இருக்கான்னு உனக்கு மட்டும்தான் இருக்கானா எனக்கு கூட தான் சிலோன்ல ஒரு அத்தை பொண்ணு இருக்கா லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா அப்ப நீ சிலோனுக்கே போ வசதி இல்லம்மா போறதுக்கு பின்னமா நான் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறியே எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சானத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு ஒப்பனுக்கு ஒரு கால் நொண்டியா அட விளையாடாத எனக்கு ஒரு வழியை சொல்லு சிங்கப்பூர் மச்சான்லாம் வர்றது நிஜமா தண்ணிய தாண்டி வர்றதுக்குள்ள தாலி நனைஞ்சு போயிடும் என்ன நம்பு நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் எவன்டா பத்து காட்டுல வந்து வயசு பொண்ணு கிட்ட பேசுறவன் பஸ் ஏறி போய் பட்டணத்துல பேசலாம் வரமாட்டேங்கிறாங்க பத்தனமாடா இரு வர ஐயா வராதீங்க நீங்க அங்கே சொல்லுங்க இந்த ரம்யமான இயற்கை காட்சியில பாத்தியா அம்மா என்ன வர சொன்னீங்களே என்ன விஷயம் திருவிழா முடிச்சு போச்சு நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன் ஆமா நீ தைரியமா இரு அப்பா அனுமதியோட நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யறேன் வசந்தி எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன சந்தோஷமா வழி அனுப்பு தெய்வத்துக்கு எத்தனையோ பக்தர்கள் ஆனா பக்தனுக்கு ஒரே தெய்வம் தான் வசந்தி வானத்துக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள் ஆனா அந்த வானத்துக்கு ஒரே நிலவு தம்பி இன்னும் ஒரு வாரத்துல பட்டணத்துக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க சரிங்க அப்ப நான் வரேங்க சரிங்க வரேங்க 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 வணக்கம் 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 யார் என்னைவா வரா La 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 la
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திரும்ப பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சீறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போ, அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போ. கவிதைகள் வழங்கு பாரதியை போ. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போ. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திரும்ப பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பொன்மனச் செம்மலு, எங்கள் புரட்சி தலைவரே, உங்க பேரை சொல்லிக்கிட்ட நாங்க பல தவறுகளை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. தலைவன் வழியே நல்வழி, இனி அதுவே நம் வழி. இது சத்தியம். சத்தியம் 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 சத்தியம். சாந்தி உன்னோட அத்த பொண்ணு, அவ உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா? ஒயும் போயும் புத்தி இப்படியா போகணும்? அப்பா, வசந்தி ஏழை பொண்ணுதான், ஆனா பணத்தை தவிர அவகிட்ட எல்லாமே இருக்குப்பா. சாந்தி கிட்ட என்னடா இல்ல? நான் எதிர்பார்க்கிற எதுவுமே அவகிட்ட இல்லப்பா. ஆமா, அப்படி என்னதான் எதிர்பார்க்கிற? சொன்னா உங்களுக்கு புரியாது.
சரி சரி சாந்தி வரா அப்புறம் பேசலாம் சாந்தி உனக்கு ராஜுவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறமா கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம் இல்லம்மா வர வர என் உடம்பு மோசமாயிட்டே வருது உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் மாமா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான் உங்க இஷ்டப்படியே செய்யுங்க என்னங்க காத்து போன பலூன் மாதிரி மூஞ்சி சுருங்கி போயிருக்கு ஓ அப்பா சொல்லிட்டாரேன்னு வருத்தமா அவர் கிடக்குறாருங்க மனுஷன் எதை ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு முடிக்கணும் இல்லைன்னா மனுஷனா இருக்கிறதே அர்த்தமே இல்லைங்க நான்லாம் அப்படித்தான் அப்பாவை எதிர்த்துக்கிட்டு எப்படின்னு தான் அப்பா உங்க அப்பா மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அப்பனுக்கு இதுதான் வேலை முறை பொண்ணு இருக்கா மூக்கு மூலியமா இருக்கா அவளையே கட்டிக்கோம்பாங்க இப்ப என்னடா பண்றது கவலை விடுங்க உங்க கல்யாணம் நடக்கும் ராஜு வயசு கோளாறுல பேசுறடா இல்லப்பா தந்தைங்கிற பாசத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன் நானும் புள்ளேங்கிற பாசத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உண்மைனா ஏன் இஷ்டம் போல என்ன வாழ விடுங்க முடிவா என்னடா சொல்ற என் முடிவு ஒரே முடிவு தான் நீயா என்னம்மா என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறீங்களா அது ஒண்ணு இல்லம்மா நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு கார் இருக்கு இப்ப எங்கேயோ ஒரு காரை பார்த்தானா அந்த காரை வாங்கி கொடுக்க சொல்லி ஒத்த கால நிக்கிறான் அதான் அத்தான் ஆசைப்படுற மாதிரி அந்த காரை வாங்கித்தான் கொடுங்கள ஐயோ அந்த காரையா ஓமா போ நீ அவனுக்கு மேல இருக்கிறிய ஹலோ யாரு சொல்லுங்க நம்ம கேஷியர் ரகு கொஞ்சம் பணத்தை கையாடிட்டான் ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு நீங்க உடனே புறப்பட்டு வரணும் அப்படியா சரி ராஜு பெங்களூர் பிராஞ்ச் கேஷியர் பணத்தை கையாடல் பண்ணிட்டானா காலையில நான் பெங்களூர் புறப்படுறேன் சரிப்பா அத்தா பெரியய்யா பெங்களூருக்கு போய் நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு தகவலையும் காணுங்களே நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தா நான் புடவை கட்டியிருக்கேன் நல்லா இருக்கேன்னு பாருங்க புடவை நல்லாதான் இருக்கு புடவை மட்டும்தானா நீ கூட நல்லாதான் இருக்க போதுமா அத்தா இனிமே நான் புடவை தான் கட்டிக்கணுமா உங்க மாமா சொன்னாரா ஆமா அப்புறம் உங்களோட எதிர்த்து பேச கூடாதா அப்புறம் 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 என்ன ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க சிடு முஞ்சி ஏங்க பெரியய்யா வந்துருங்க அப்படியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் உப்புமா வச்சுக்கிறீங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து வடை ஓ உங்களுக்கு ஆகாதோ உங்களுக்காக சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் விடுங்க சாந்தி கடை காணும் அவன் எங்க போற எப்ப வருவான்னு யாருக்கு என்ன தெரியும் ஐயா வணக்கம் ஐயா வாயா கணக்கு வணக்கம் தம்பி வாங்க வாங்க கணக்கு புள்ள அது எப்படி கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வந்துடுறீங்க ஐயா நடக்க கூடாது நடந்துருச்சு ஐயா ஏன் உங்க வீட்டுல மட்டும் புயல் அடிச்சிருச்சா என்ன ஆச்சு சொல்றதுக்கே நான் கூசுதியா ஊர்காய் அதிகமா திருட்டியா சும்மாற என்ன கணக்கு என்னாச்சு ஐயா என் பொண்ணு உன் பொண்ணுக்கு என்னையாச்சு நம்ம பண்ணையில வேலை செய்யற ஒருத்தனோட என்னையா சொல்ற ஆமா ஐயா என் பொண்ணு ஓடி போயிட்டா ஐயா உனக்கு உன் பொண்ணு அப்படி செஞ்சுட்டா ஆமா ஐயா பாவி மக என்ன தலகுனிய வச்சுட்டா ஐயா வயசு பொண்ணு வகை இல்லாம பழக விட்டுருக்க சரி சரி நீ போ ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன் வர தம்பி அப்பா இது உண்மையா இருக்காது பெத்த அப்பனே வந்து சொல்றான் ராஜு பெண்களை பத்தி உனக்கு தெரியாதுடா Yeah.
ஐயா நீங்களா? கண்ணம்மா வசந்தி. அவ இப்படி நடப்பான்னு நான் நினைக்கவே இல்லையா. சாதாரணமா அந்த பையன் வருவான் போவான், அவளோட பேசுவான், ஆனா ஓடி போற அளவுக்கு இருக்கும்னு அப்புறம் தான் ஐயா தெரிஞ்சது. வசந்தி இப்படிப்பட்டவளா? அவளை என் சிநேகிதன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. வர்றையா? என்ன மிஸ்டர், ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? What do you want? I want you. You contact the waiter. Yeah.
Come in, please. உள்ள வாங்க. Please sit down. Thank you. உங்க பேரு? I'm Sona. Sona, உங்க பேரும் அழகு, நீங்களும் அழகு, உங்க டான்ஸும் அழகு. Just one minute. இதில் எனக்கு பிடிக்காது. What's this? ரோட்டுக்கு புதுசா? சோனா, என் வசந்தியை என்னால மறக்க முடியல. அதனால தான் நான் இங்க வந்தேன். வசந்தியா? யார் அது? என் காதலி. என்ன காதலிச்சுட்டு எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டா. மிஸ்டர், உங்க காதல் ஒன் சைட் மூவிங்கா இருந்திருக்கும். இல்ல சோனா, இல்ல. நாங்க உண்மையா பழகணும். உண்மையா பழகின ஒருத்தி எப்படி இன்னொருத்தனோட ஓடி போவா? சோனா, நான் அவ மேல உயிரே வச்சிருந்தேன். மிஸ்டர், நீங்க ஒரு முட்டாள். நீங்க ஒரு முட்டாள் சோனா. ஓடி போன ஒருத்திக்காக அழறீங்களே, நீங்க ஒரு ஆம்பளையா சோனா? காதலி செத்து போனதுக்கு ஒருத்த அழுதா, அதுக்கு பேரு பாசம். ஆனா ஓடி போன காதலிக்காக ஒருத்த அழுதா, அதுக்கு பேரு முட்டாள் தரம். போதும் சோனா, போதும். You are correct. சோனா, நான் வரேன். போடா, கல்யாணத்துக்கு எப்படி வந்துருவேன்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தேன். எவ்வளவோ ட்ரை பண்ணா முடியலடா. சாரிடா. சாரிடா. அதோ அடடே வாங்க சார. சௌக்கியமா? சௌக்கியம் தம்பி. கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்க கூடாது. பரவாயில்ல சார். இந்தாங்க தம்பி. உட்கார்ற. அப்பா, நாங்க பிக்சர் போறோம். ஏடா, எங்கயாவது போய் ஒரு பத்து நாளைக்கு ஹாயா சுத்திட்டு வர்றதானே? நாளைக்கு ஊட்டிக்கு போறோம்பா. அப்படியா? வெரி குட். சரிமா. சாந்தி, சாந்தி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா? முடியாது. கடைத்தறவன் கூட பார்க்காம பொண்டாட்டியும் கூட வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்து இழி இழி நிலச்சிங்களே, அது ஏன்? அந்த பொண்ணு அமுல் பேபி மாதிரி கொழு கொழுன்னு அழகா இருந்தது. நமக்கு பிறக்க போற குழந்தையும் அந்த மாதிரி அழகா இருக்குமான்னு நினைச்சு பார்த்தேன். இது தப்பா? அந்த 16 வயசு பேபியும் உங்களை பார்த்து மொழி மொழின்னு முழிச்சாளே, அது ஏன்? அவ எதுக்கு முழிச்சான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன சிலமிஷம், இப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ண போறியா இல்லையா? என்னங்க? என்ன கோச்சுக்காதீங்க, கீழே மாமா இருக்காரு, கதவு வேற திறந்திருக்கு. அதனால தான் போறேன். என்னங்க? ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கதவை மூடிட்டு வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. பனி மூடிட்டா ஊட்டியில பனி தெரியாது. நாங்க புறப்படுறோம்ப்பா. ஊட்டிக்கு போய் சேர்ந்ததும் தினம் எனக்கு ட்ரங்கால் போட்டு பேசுற. குளூர்ல கம்பளி போட்டா நேரம் இருக்கு, அப்புறம் எங்க ட்ரங்கால் பேசுறது? சாந்தி, இந்த பையல ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி மாமா, நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பின்னால ஹாஸ்பிடல் இருக்கு. அப்ப நாங்க வரோம்ப்பா. போயிட்டு வரோம் மாமா. இவர என்ன கோவிலா கும்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு? புறப்படுங்க. உட்காருமா ராஜு. கவனம், ஜாக்கிரதையா போய் சேரு. பத்திரமா? சரி மாமா. போயிட்டு வாங்க. நானும் வரட்டுமா? நல்லா இருக்க. இவ்வளவு பெரிய ஊட்டியில இவ்வளவு அழகான கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்ரூம் கதவுக்கு தாப்ப மட்டும் இல்லையே. நாம ரெண்டு பேர் மட்டும் தானே இருக்கோம், நீ பாட்டு கூலி.
சிங்காரம் பேசுறேன் ஐயா, பெரிய ஐயாவுக்கு நேற்று ராத்திரி திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்படியா? ஆமா, இப்ப நர்சிங் ஹோம்ல வச்சிருக்கோம். நீங்க சீக்கிரம் வந்து வாங்க. சரி, சிங்காரம் அப்பா ஜாகிரதை பாத்துக்க, நான் சீக்கிரம் வந்து வரோம். சரிங்க ஐயா. மாமா, உலகம் தெரியாது எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. கடைசி வரைக்கும் எங்க கூட தெய்வமா இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா. எட்டு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பொசிஷன்லாம் சரியா தான் இருக்கு டாக்டர். அடிக்கடி மயக்கம் வருது, சரியா சாப்பிட மாட்டேங்கிற. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதுல மாத்திரை எழுதியிருக்கேன், காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு, அப்புறம் ஒரு டானிக், நைட்ல மட்டும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். வரும் டாக்டர். என்ன சாந்தி, ஸ்வெட்டர் பண்றியா? ஆமா. யாருக்கு? நம்ம குழந்தைக்கு. அப்படியா? ஆமா, நம்ம குழந்தை எப்படி இருக்கும்? என்ன போல அழகாவும் உங்களை போல அப்பாவியாவும் இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதா நினைப்போ? ஏ, ஃபர்ஸ்ட் நைட்ல பேசினதில்லா ஐயாவுக்கு மறந்து போச்சோ? அப்ப நீ அழகா தான் இருந்த. அப்படின்னா இப்போ? இப்ப நீ அம்மா ஆக போற. பொம்பளைங்க அழகு ஒரு புள்ள வரைக்கும் தான். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பகல்ல ஒரு பேச்சு, ராத்திரியில ஒரு பேச்சு. ராத்திரி வாங்க பேசிக்கிறேன். வணக்கங்க. வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. தம்பி, திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டோம், அவசியம் வந்துடுறோம். அத்தா, திருவிழா நடக்கிற பத்து நாளும் நாம இங்க தங்கிதான் ஆகணுமா? சாந்தி, இந்த அம்மன் கோயில் எங்க தாத்தாவில கட்டப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் திருவிழா நடக்கிற பத்து நாளும் நம்ம குடும்பத்தோட கூட இருந்து திருவிழாவை நடத்துறதுதான் வழக்கம். ஆமா, ஏன் இப்படி கேக்குற? பட்டணத்துல ஆஸ்பத்திரி மற்ற எல்லா வசதியும் இருக்கும், இங்க அப்படி. ஓ, அத சொல்றியா? பத்தே நாள், திருவிழா முடிஞ்சதும் பிரசவத்துக்கு நம்ம மெட்ராஸ் போயிடலாம். சரியத்தா. ஐயா, பெண்ணீர் ரெடி, சூடாரிடு சீக்கிரம் வாங்க. பெண்ணீர் ரெடி, சூடாரிடு சீக்கிரம் வாங்க. வசந்தி, வசந்தி, நீ சொல்ல நினைக்கிறீங்க, அந்த தைரியம் வரல, அப்படித்தானே? இல்ல, நீ ஓடி போயிட்டதா? என்ன எதுவும் கேட்காதீங்க. வசந்தி நில்லு. நான் ஓடி போகலைங்க, என்ன ஓடி போக வச்சுட்டாங்க. கண்ணம்மா, நான் வந்து விசாரிச்ச போது நீ கூட. ஆமா ஐயா, நாங்கள்லாம் கேடுங்க, நாங்க எப்படிங்க உண்மையை சொல்ல முடியும்? நடந்த உண்மையை சொல்லுமா? கண்ணம்மா, நீ கொஞ்சம் சொல்லு. வசந்தி, என்ன நடந்தது? நீங்க பட்டணத்துக்கு போன கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வணக்கம் ஐயா. வாங்க டிரைவர், நீ கொஞ்சம் வெளியே. சரிங்க. கணக்கு, உன் பொண்ணு என் பையனை காதலிக்கிறாராமே? வசந்தி, கணக்கு, முதல்ல உன் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வை. ஐயா,
என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும். முதல்ல என் புள்ள உங்ககிட்ட இருந்து விடுபடணும். அதுக்கு வழி சொல்லு. சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்? நான் செய்யறேன். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வை. கவலைப்படாதீங்க ஐயா, இப்பவே அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். ஐயா, உங்க புள்ள விஷயத்துல இனிமே நான் தலையிட மாட்டேன். ஆனா வேற கல்யாணம் எனக்கு வேண்டாங்க. வேற கல்யாணம் வேண்டாம். கணக்கு இப்படி வா. என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. பேச வேண்டாம். அதான் பாட்டா பாடின. பயமோடு உன் பட்டணத்தை புத்திய காமிச்சிட்ட பத்தியா? இந்த பார்க்கணுமா, பட்டணத்து புத்தி பட்டிக்காட்டு புத்தி தனித்தனியா பிரிக்காது. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? இத புடி சொல்றேன். நீ பட்டணத்துக்கு போய் ஒரு வருஷம் ஆகுதே, உன்னை எப்படி நம்புறது? கண்ணம்மா என்ன நம்பு. என் காதல் கல்லுக்குள் ஈரம், அது கண்ணுக்கு தெரியாது. சினிமா ரொம்ப பாப்பிய? கொஞ்ச நாள் தியேட்டர்ல முறுக்கு வித்துட்டு இருந்தல. அதான் சினிமா இல்லன்னா காதல் ஏது, டூயிட் ஏது? ஆமா, நீ உண்மையாவே என்ன காதலிக்கிறியா? அது என்ன அப்படி கேட்டுவிட்டேன்? நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் பூமியை விட அகலமானது, வானத்தை விட ஒசரமானது, கடலை விட ஆழமானது, ரயில விட நீளமானது. சும்மா நிறுத்திய, பேப்பர் எல்லாமே மடிக்கிறிய. நான் என்ன மலை கடையை வச்சிருக்கேன்? அப்பா பிட்டா லிட்டர் கணக்கு அழப்பையா? நான் என்ன பாலா விக்கிற? ஐயோ, வாய திறந்த அடுக்கு மொழிதானா? கொஞ்சம் கிட்ட வா. எப்படி வர்றது? நடுவு இவ்வளவு பிடிச்சு வச்சுட்டு. சரி கொண்ட காதை கொடு. வசந்தி ஏதாவது பேச. இனிமே நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது எனக்கு சரியான படல. உன்னை பார்க்கும் போதும் உன்னோட பேசும் போதும் என் மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குது. எனக்கும் ஆறுதலா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை சந்திச்சு பேசாம என்னால இருக்கவே முடியல. எனக்கும் அதே நிலைமைதான். இந்த நிலைமை நீடிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை. இணையாத உறவு, விடியாத இரவு, இதுக்கு ஏது முடிவு? ஆமா, நம்ம விஷயம் உங்க மனைவிக்கு தெரியுமா? அவளுக்கா? அவளுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உங்க மனைவியை பார்க்கணும் போல இருக்கு. வந்து பாரு. சரி, அப்ப நேரமாச்சு, நான் வரேன். ஏப்பா, எதுக்குப்பா இந்த மருந்து? வயிற்று வலிக்குமா, வயிற்று வலிக்கு. வயிற்று வலிக்க? அன்னைக்கு தலைவலிக்கு இதே மருந்து தானே குடுத்தீங்க? வருமா? சரிப்பா. உன் மச்சான் சின்ன கண்ணு சிங்கப்பூர்ல இருந்து வர்றதா கடுதாசி போட்டிருக்கான். அப்படியாப்பா? ஏப்பா, மச்சான் பாக்குறதுக்கு எப்படிப்பா இருப்பாரு? சின்ன வயதுலயே சிங்கப்பூர் போடுவேன், இப்ப ஆளு அடையாளம் தெரியாம வளர்ந்து போயிருப்பாரு. என் தெரியல, நான் தான் சிங்கப்பூர் சின்ன கண்ணு. சிங்கப்பூர்ல இருந்து நேரா இங்கதான் வருது. பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சிங்கப்பூர்ல இருந்து பஸ்ல ஏறா வர்றீங்க? கப்பல் இருந்து இறங்கி பஸ்ல வருது. நீயா சின்ன கண்ணு? பின்ன பெரிய கண்ணா? என்னால நம்பவே முடியலையா? சிங்கப்பூர்ல இருந்து மாமாவுக்கு என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்? நீ தப்பா நினைக்காத, நிறைய ஜாமா வாங்கிட்டு வந்திருக்கேன், கப்பல்ல வச்சிருக்கேன், நாளைக்கு எடுத்து வந்து தர்றேன். அங்கிள், நிறைய ஜப்பு வச்சுக்கலாம். கண்டம்மாவே நான் உனக்காகவே தாண்டா பெத்த.
கண்ணமாவ நீயா பெத்த? எங்க அத்தல்ல பெத்த? அடடே மச்சா தமாஷா பேசுறாரு. கேட்டிட்டீங்களா? அம்மா? அம்மா? யாரு மணி? உங்க கணக்கு பிள்ளையோட பொண்ணு. பேரு வசந்தி. வாமா உள்ள. சமையல் வேலையெல்லாம் நீங்க தான் செய்வீங்களா? இல்லம்மா, வேலைக்காரன் செய்வான். இன்னைக்கு உடம்பு இப்படி இருக்கும்போது நீங்க வேலை செய்யலாமா? சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்து செஞ்சிருக்க மாட்டேன். அப்படியா? சரி சரி, கொடுங்க, நீங்க உட்காருங்க. அம்மா, என்னங்க? நம்ம கணக்கு பிள்ளையோட பொண்ணு, பேரு வசந்தி. அப்படியா? என்னங்க, அந்த பொண்ணை ஒத்தாசைக்கு நம்ம கூட வச்சுக்கலாமா? உனக்கு வசதியா இருந்தா வச்சுக்கலாமே. தம்பி, வைத்தியர் வீடு இதுப்பா. வைத்தியர் வீடா? அதோ அந்த வீடு தான். மாமா, மாமா, மாமாவா? யாரப்பா நீ? என்ன மாமா, என்ன தெரியல? நான் சின்ன கண்ணு. அட போங்கப்பா, வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருந்துட்டா போதும், அவன் அவன் மாமா மாமான்னு வந்துடுறானுங்க. மாமா, உங்க தங்கச்சி சொர்ணத்தோட புள்ள சின்ன கண்ணு, நான் தான் மாமா. உண்மையாவா? அப்படின்னா அவ யாரு? ஒரே குழப்பமா இருக்கு. நான் ஒரு மாதிரியானவன். கண்ணம்மா, என்ன ஏமாத்திட்டு உன் கழுத்துல தாலி கட்டின இந்த தருதல பையன்? ஒரு இடத்துல நில்லையா ஆம்பளையா? நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு. அப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, கழுத்துல தாலி கட்டியாச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. மாமா, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சா போ. இந்த கண்ணம்மாவுக்காக கடல் கடந்து வந்தேனோ, அவ கழுத்துல தாலியோட நிக்கிறா. நான் காத்திருந்த அவன் நேத்து வந்தான். நல்லா இருக்கட்டும் மாமா. வணக்கம் சின்னையா. சிங்காரம், உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நம்ம கல்யாணம் ஆச்சு. அவசர கல்யாணம்மா, அதான் யாருக்கும் சொல்ல முடியல. பேப்பர் விலையெல்லாம் ஏறி போச்சுங்கய்யா, அதனால பத்திரிக்கை அடிக்க முடியலங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிங்காரம், இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. உனக்கு 200, எனக்கு 300. ஐயா, ஒரு மாசம் லீவ் பத்தாதுங்கறியா? சிங்காரம், இங்க ஒத்தாசைக்கு வசந்தி இருக்கா, நீ லீவ் எடுத்துக்க. ரொம்ப நல்லதுங்க, வரங்க. கண்ணம்மா, வசந்தி நல்லா இருக்கியா? வர்றேன் வர்றேம்மா. வசந்தி, ஏழைய பிறந்த சிங்காரம் ஜெயிச்சிட்டான், பணக்காரனா பிறந்த நான் தோத்துட்டேன். எல்லாத்துக்கும் தலைவிதின்னு ஒண்ணு இருக்குங்க. எப்படியோ நான் வாழ்ந்துகிட்டு வர்றேன். நானும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். நான் மனைவியோட வாழ்ந்துகிட்டு வர்றேன், நீ மனசோட வாழ்ந்துகிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் உங்க வேலைக்காரிய என்ன வச்சுக்கோங்க. உங்களை பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்து முடிச்சிடுறேன். சாப்பிடலையா? எனக்கு பசி இல்ல. என்னால உங்களுக்கு துன்பம் நினைச்சா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். வசந்தி, நீ இங்க இருந்து போக வேண்டாம். அப்ப சாப்பிடுங்க. என்னங்க இது? கம்மன் தூங்குங்க. இப்பதாண்டி புரியுது. ஐயாவுக்கு என்ன புரியுது? முருகனுக்கு வள்ளி தெய்வான, கண்ணனுக்கு ராதா ருக்மணி, இவங்க எல்லாம் ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்பதாண்டி புரியுது. ஏ, நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே. நீ சரின்னு சொல்லு, நாளைக்கே ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிடுறேன். பண்ணித்தான் பாருங்களேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. வைக்க போறல நாய் படுத்துக்குமா? தானும் திங்காதான், மாட்டையும் திங்க விடாதான். கழுத்து அறுக்காம கம்முன்னு தூங்குடி.
பாத்து வாங்கம்மா. பாத்து. டாக்டர். ஏம்மா, இதுதான் மாசம்மா. ஆமா டாக்டர். அவங்க செக்அப் ரூம்ல படுக்க வைங்க. மெதுவா. எஸ் டாக்டர். ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுமா? ஆமாங்க, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. டாக்டர், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. நோனு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா இருக்க. நாளை காலையில 10 மணிக்கு ஆபரேஷன். வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். ஓகே. வசந்தி. என்னங்க? உட்கார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல, சொல்லுங்க. உட்காரு, சொல்றேன். நான் உங்க வேலைக்காரி. நான் உன்ன வேலைக்காரியா நினைக்கல. நான் உங்களை எஜமானா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பேசி என் மனசை புண்படுத்துறதுல உனக்கு என்ன லாபம்? நான் அடக்கி வச்சிருக்கிற ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கிளறி விடுறதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். கல்யாணமா? எனக்கா? கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணிப்பாரு, உனக்கே சரின்னு படும். தயவு செஞ்சு இந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. டாக்டர், சாரி சார், குழந்தை இறந்துருச்சு. டாக்டர், உங்க மனைவி நல்லா இருக்காங்க. அவளை பார்க்கலாமா டாக்டர்? இப்ப அனுமதிக்க மாட்டாங்க. வார்டுக்கு கொண்டு வந்ததும் பாருங்க. வசந்தி, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, அவங்க நல்லா ஆயிடுவாங்க. குழந்தைய நான் பார்க்க கூட இல்லையே. நீ ரொம்ப பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வசந்தி, அம்மா, என் நிலைமைய பாத்தியா? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கம்மா. சாந்தி, வசந்தி வரலையாத்தா? நாலு நாள் அவ சரியா சாப்பிடல, சரியா தூங்க கூட இல்ல. அதான் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அத்தா, வசந்தியை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமா சாந்தி, வசந்தி இல்லைன்னா நாம ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆமாத்தா, வசந்தி தங்கமான பொண்ணு. Thank you.
தாத்தா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நானா? நான் நல்லா தானே இருக்கேன். அத்தா, சாந்தி, ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கீங்க? நானா? நான் எதையும் பறி கொடுக்கலையே. இல்லத்தா, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல, சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நேத்து ராத்திரி 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 ஒரு கனவு கண்டேன். கனவா? ஆமா, உன் தாலி கயிற தவிர தங்க நகை எல்லாத்தையும் திருடன் திருடிட்டு போயிட்டான். கனவுல தானே? ஆமா, கனவுல தான். சரியான அசட்டு அத்தா, இதுக்கா இப்படி கவலைப்பட்டீங்க? தங்க நகை தானே, போனா போது, என் தாலி பத்திரமா இருக்குல்ல? ஆமாமா, தாலி பத்திரமா இருக்கு. அத்தா, கடைசி வரைக்கும் என் தாலி பத்திரமா இருக்கணும், அது போதும் எனக்கு. வசந்தி, நேத்து ராத்திரி நடந்தது நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்படி இல்லையே. நடந்தத ஒரு கனவா நினைச்சு மறந்துடுவோம். அது ஒரு இன்ப கனவை, அது எப்படி மறக்க முடியும்? இந்த விஷயம் சாந்திக்கு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுடுவா. தெரிஞ்சா தானே, தெரியாமலே இருக்கட்டும். என்ன செய்ய போற? எனக்கு சொல்ல தெரியல. வேண்டாம் வசந்தி, வேண்டாம், என்ன விட்டு. வழி காட்டின நீங்களே, வழி மறைச்சா எப்படி? இனி விட மாட்டா, விடவே மாட்டா. நீங்க பட்டணத்துக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம் வசந்தி, நான் வேலைக்காரியா, உங்களோடயே இருந்துக்கிறேன். நீ அங்க வந்தா நம்ம விஷயம் எப்படியும் சாந்திக்கு தெரிஞ்சிடும். நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன். அது உன்னாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. உங்களை பிரிஞ்சிருக்க என்னாலே முடியாது. வசந்தி, என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு என் மனசுல காதல விதைச்சிங்க, தாங்கிக்கிட்ட. இப்போ என் உடம்புல காமத்தை விதைச்சிட்டீங்க. இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது. இங்க இல்லாம இனிமே என்னால வாழவே முடியாது. தட்டி பறிச்சிட்டியே, பறிச்சிட்டியே. நீ ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி மனுஷனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடா? சாந்தி, நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ, நான் யாரோ? சாந்தி, சாந்தி, எங்க போற? திரும்பாத இடத்துக்கு. சாந்தி, 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 நில்லு. சாந்தி, நில்லு. சாந்தி, சாந்தி, நான் சொல்றது கேளு. சாந்தி, சாந்தி, நான் சொல்றது கேளு. சாந்தி, 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 நில்லு. வசந்தி, நாம ரெண்டு பேரும் உடனடியா ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நான் தப்பு செஞ்சிட்டேன், அதை நான் மறுக்கல. அந்த தப்பையே காரணமாக்கி என் வாழ்க்கையை அழிச்சிட போறியா? சொல்லு வசந்தி, சொல்லு. உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா
நானும் மனுஷன் தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. வசந்தி என்ன மன்னிச்சிடுமா? குற்றவாளி நான் தான், நான் மறுக்கல. உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உன்னை தவிர உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல. என் நிலைமை விளக்கி சொல்லிட்டேன், இனிமே நான் பேச வரலைங்க, என்னால முடியலைங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. வசந்தி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்ன? நீதான் மன்னிக்கணும். டாக்டர் சொன்னதை மறந்துடாத, உடம்பு நல்லா குணமாற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிதா, அடிக்கடி நெஞ்சு வலிக்குது. டாக்டர் கிட்ட சொன்னியா? சொன்னேன், பலவீனத்தினால அப்படி இருக்கும், சரியாயிடும்னு சொன்னாங்க. ஐயோ, 10 நாள்ல நீ எப்படி ஆயிட்ட தெரியுமா? நீங்க கூட தான் எழுச்சி போயிட்டீங்க. வசந்தி, என்னம்மா? கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கொண்டு வாமா. சரிம்மா.
வசந்தி அம்மா உடம்பெல்லாம் ஏன் இப்படி நடுங்குது? ஒண்ணு இல்லம்மா, இந்த நடுராத்திரியில மாடிக்கு எதுக்காக போனேன்? ஐயா, குடிக்க தண்ணி வைக்க மறந்துட்டேன். அதனால பூஜாவில தண்ணி ஊத்தலான்னு போனேன். நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட இதே மாதிரி தினம் ராத்திரியில பூஜாவுக்கு தண்ணி ஊத்த மாடிக்கு போவியோ? அம்மா வசந்தி போய் படுத்துக்க. எதுவுமே நல்ல இல்ல. சாந்தி, 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 என்னங்க என்னாச்சு? சாந்தி என்ன விட்டு போயிட்டா? அம்மா நெஞ்ச வலின்னு சொல்லும் போதே டாக்டர்கிட்ட போலான்னு சொன்னேன், கேட்டீங்களா? சாந்தி, நான் கண்ட கனவு பழிச்சிருச்சுமா? பழிச்சிருச்சு. ஐயோ கடவுளே, வசந்தி எல்லாரும் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. சாந்தி, சாந்தி, சாந்தி,
நீயா? நீயா? வரையிட்டமா. மதுவை குடிக்கிறதுனால மனக்கவலை தீரும் நம்புறீங்களா? கொஞ்ச நேரமாவது கவலையை மறக்கலாம் தான். வேண்டாங்க, மதிய மயக்கு இந்த மது வேண்டவே வேண்டாம். வசந்தி, என் வேதனை உணராம வேதாந்தம் பேசுறியா? இல்லைங்க, இப்படித்தான் பண்ணி இறந்ததும் என் கண்ண மனக்கவலை மறக்க குடிக்க ஆரம்பிச்சோம். முதல்ல ஒரு தடவைதான் குடிச்சான், அப்புறம் ராத்திரி மட்டும் குடிக்க ஆரம்பிச்சா. போக போக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்தா. கடைசியில அந்த மதுவே அவன் உயிரை குடிச்சிடுச்சுங்க. வசந்தி, மனக்கவலையை மறக்க எனக்கு வேற வழியே தெரியல. சும்மா இருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை குடிக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வசந்தி, இப்படி வாரக்கணக்கா சாப்பிடாம இருந்தா எப்படிங்க? வசந்தி, என் வாழ்க்கை கலைஞ்சு போன கனவாயிடுச்சு. கனவு காண்றதும் அது கலைஞ்சு போறதும் நம்ம கையில இல்லைங்க. வாங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வாங்க. எனக்கு நீ போய் சாப்பிடு. நீங்க இப்படி பட்டினியா இருக்கும்போது நான் மட்டும் எப்படிங்க சாப்பிட முடியும்? சரி, சாப்பாடு போடு. ஐயா, நான் வசந்திய கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவா சொல்றீங்க? ஆமாயா, நாளைக்கு நான் புறப்படுறேன். பட்டணம் போனதும் எல்லா ஏற்பாடையும் செய்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க, கல்யாணத்தை பட்டணத்திலேயே வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிடலாம். வசந்தி, இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் அறிய நீ எனக்கு மனைவியாக போற. வசந்தி, என்னமா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல ஐயா, நான் போயிட்டு வரேன். சரிங்க தம்பி, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. ஒதுங்க போங்க, ஒதுங்க போங்க. Thank you.
நின்ன பிள்ளையார் காரு மரத்துல மோதிடுச்சான். நினைச்சது உண்மையாயிருச்சு. நீ ஒரு கொலகாரி. என் புருஷனை தட்டி பறிச்சது இல்லாம என்ன விஷம் வச்சு கொல்ல துணிஞ்சிட்ட. உன்னை வாழ விட மாட்டேன். உங்களை வாழ விடவே மாட்டேன். உங்களை வாழ விட மாட்டேன். விடவே Oh, my God.